நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சுத்தமான தேன் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து யூடியூப்ல இந்த மாதிரிலாம் வீடியோஸ் பார்த்துருப்பாங்க, பேப்பர் டெஸ்ட்டு, வாட்டர் டெஸ்ட்டு, அப்புறம் அந்த நெருப்பத்தி உரசி பார்த்து அதாவது பற்ற வச்சு பார்க்குறது, அப்படி இல்லைன்னா வந்து பிளேட்டில் தண்ணி ஊற்றி பார்க்குறது, இது எல்லாமே பார்த்துருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே வந்துட்டு ஈக்குவலாக சக்கரை, அதாவது சக்கரை பாகிக்கு ஈக்குவலான ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல போகிறேன். நான் வந்து இது இந்த டெஸ்ட் வந்து தான் வந்து பியூராக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறதில்ல. இந்த டெஸ்ட் எல்லாமே ஈக்குவலாக சக்கரை பாகுலேயே அதே சேம் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ப்ரூஃப் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன எடுத்துக்கணும், சக்கரை பாகு எடுத்திருக்கேன், நம்ம தேன்கூட்டில் இருக்கிறது தேன்கூடு, நேரடியாக நம்ம தேன்கூட்லேருந்து எடுத்திருக்க தேன், சக்கரை பாகு, கிளாஸ், வாட்டர் டெஸ்ட்டுக்காக கிளாஸு, இதை வந்து பேப்பர் டெஸ்ட்டு, இதை வந்து நம்ம நெருப்பு அதாவது தீக்குச்சி உரத்தி உரசி பண்ணுற டெஸ்ட்டு, இதை நம்ம ஒன்றா பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம தேன்கூட்லேருந்து எடுக்கிற தேன் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஹனிகோம்பை எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு ஹனிகோம் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பியூர் ஹனி, நம்ம இந்த ஹனி கூட எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஹனி, நம்ம இதுலேருந்து ஒரு பார்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பியூர் ஹனிக்கும் சக்கரைப்போக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பியூர் ஹனி எடுத்திருக்கேன், இதை வச்சு வாட்டர் டெஸ்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு பிளேட் எடுத்து இந்த மாதிரி தேனை புழிஞ்சு விட்டு இப்போ வாட்டர் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தண்ணி லைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா தேன்கூடு ஷேப்பே வரும். பார்த்தீங்களா, தேன்கூடு எப்படி ஹெக்ஸகோனல் ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப் வரும். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பியூர் ஹனின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ உங்கள் கண் முன்னாடி தான் எடுத்தது, நம்ம தேன்கூட்டிலேருந்து எடுத்ததும் ஹெக்ஸகோனல் ஷேப், அதாவது அந்த ஷேப் தான் வந்திருக்கு. அடுத்தது இது வந்து நம்ம தீபாவளிக்கு ஸ்வீட் செய்கிறதுக்காக செஞ்ச சக்கரைப்பாகு, இதை வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பியூர் ஹனி வாட்டர் டெஸ்ட் பண்ணியாச்சு, இப்போ சக்கரைப்பாகையும் பண்ணிடலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஷேக் பண்ணோம்னா ஹெக்ஸகோனல் ஷேப் தான் கிடைக்கும், நம்ம தேனில் எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி ஷேப் தான் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த டெஸ்ட் வந்துட்டு ஃபெயிலியர் தான். அடுத்தது நம்ம வாட்டர் டெஸ்ட் பண்ணிடலாம். நம்ம கிளாஸில் வந்துட்டு வாட்டர் பிடிச்சிட்டு இப்போ இந்த ரெண்டு கிளாஸில் வந்துட்டு வாட்டர் எடுத்திருக்கேன், ஒன்றில் பியூர் ஹனி இன்னொன்றில் சக்கரை பாக நம்ம ஊற்றி பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இது வந்து நம்ம தீபாவளிக்கு ஸ்வீட் செய்யும்போது குலோப்ஜாமுன் செய்கிறப்போ நம்ம செஞ்ச இது தான், அது பேர் என்ன, சக்கரை பாகு. ஃபஸ்ட் இது நம்ம விட்டு பார்த்துருவோம் எப்படி போகுதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் டைல்யூட் ஆகிடுச்சு, டைல்யூட் ஆகி போகுது. நம்ம ஊற்றும் போது என்ன ஆகுதுன்னா அது அப்படியே ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கரைஞ்சி போகுது. இதுவும் ஒரு சக்கரை பாகு தான், இதையும் டெஸ்ட் பண்ணிடலாம். இதுவுமே சக்கரை பாகு தான், இதையும் ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ பார்த்தீங்களா இது எப்படி போகுது, ஏன்னா இது வந்து கொஞ்சம் இன்னும் கம்பி பதத்துக்கு காய்ச்சின சக்கரை பாகு, இது வந்து பூந்திக்காக இது பண்ணுது. இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த நூல் மாதிரி போகும், போன தடவை விட்டது எப்படி போகுது இந்த தடவை எப்படி போகுதுன்னு பாருங்கள், நூல் மாதிரி போகுதா. ஸோ இந்த வாட்டர் டெஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பியூர் ஹனி எடுத்துக்குவோம், நம்ம ஹனி கோம்பில் இருக்கிறது, ஹனி கோம்போடே இருக்கிறத எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இது வந்து புளிஞ்சு விட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நமக்கு சக்கரப்பாகவும் இதே மாதிரி தான் கம்பியாட்டம் போச்சு, நம்மளுடைய பியூர் ஹனியுமே வந்துட்டு கம்பியாட்டம் தான் போகுது. ஸோ அடுத்தது பேப்பர் டெஸ்ட்டு. இப்போ ஹனியை வந்துட்டு இந்த ஹனி வந்து நம்ம பேப்பரில் விட்டுருட்டுமா, இது பார்த்தீங்கன்னா ஊறாது, நம்ம ஹனி வந்து விட்டா பேப்பர் வந்து ஊறாதுன்னு சொல்லுவாங்க, பேக் சைடில் வந்துட்டு ஈரமே ஆகாது. பார்த்தீங்கன்னா ஹனி நான் விட்றேன். அடுத்தது சக்கரைப்பாகு விட்றேன், இது வந்து சக்கரைப்பாகு.
ஸோ சக்கரை பாகு விட்டாலும் நமக்கு வந்துட்டு பேப்பரில் வந்து அடியில் ஊறாது, பார்த்தீங்கன்னா ஈரமே ஆகாது, அப்படியே மேலே தான் நிற்கும். இது வந்து ஹனி, இது வந்து சக்கரை பாகு. ஸோ அடுத்தது நம்ம மேட்ச் பாக்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம். அடுத்தது மேட்ச் பாக்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஹனியில் வந்து ஒரு ட்ராப் வந்து நம்ம இந்த மேட்ச் பாக்ஸை வந்து நினச்சிக்கலாம். இப்போ உங்கள் ஹனி இருக்கு இல்லையா, சுகர் கண்டென்ட் தான் எல்லாமே பத்தும். இப்போ வந்து ஹனி நினச்சாச்சு, எரியுதா? அடுத்தது சக்கரை பாக்கில் டெஸ்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கோ. இது வந்து சுத்தமான சக்கரை பாகு. சக்கரை பாகில் நம்ம இந்த மாதிரி தீப்பெட்டி நினச்சிட்டு, தீக்குச்சி நினச்சிட்டு பார்த்திங்கன்னா இதுவும் எரியும். சுகர் கண்டென்ட்னால எல்லாமே எரியும். ஸோ அப்போ எல்லா டெஸ்ட்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் தான். இப்போ சுத்தமான தேன் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒன்றா சாப்பிட்டு பார்த்து இந்த மாதிரி ஹனிகோம்புலேருந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தா சுத்தமான தேன் கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா லேபில் கொடுத்து பண்ணலாம். இதுதான் வந்துட்டு தேனை வந்து பியூரிட்டியை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தட். மற்றபடிக்கு நமக்கு இந்த கிளாஸ் மெத்தடு, அதாவது தேன் விட்டு பார்க்கறது, இந்த மாதிரி பாருங்கள் எண்ணாரம் வச்சது, இன்னமும் அது நனைவேலை. பின்னாடி பாருங்கள் சுத்தமாக நனைவேலை, ஊறவேலை பேப்பரில். ஹனி நனையில, சக்கரைபாகு நனையில, இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம மேட்ச் பாக்ஸ் இது தீப்பத்தி பார்த்தோம்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிளேட்டில் வந்துட்டு தண்ணி விட்டு விட்டு ஷேக் பண்ணி பார்த்ததும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து கண்டுபிடிக்கணும்னா லேபு, இல்லைன்னா அந்த மாதிரி கூட்டு இருந்து சாப்பிட்ட மட்டும்தான் நம்ம வந்து ஹனியினுடைய பியூரிட்டி வந்து கண்டுபிடிக்க முடியும். ஹனி வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு த்ரீ மோர் டெஸ்ட் இருக்குது. அது என்னென்னா, ஒன்று டாகுக்கு கொடுத்து சொல்லுவாங்க, அதாவது நாய் வந்து சுத்தமான தேனை சாப்பிடுதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச நாய் வந்து சாப்பிட்ருக்கு, நம்ம நம்மளுடைய டாக் வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம். இன்னொன்று எறும்பு சாப்பிடுதுன்னு சொல்லுவாங்க, சின்னதாக ஒரு ட்ராப் வந்து கீழே விட்டு அதையும் வந்து டெஸ்ட் பண்ணிடும். இன்னொரு டெஸ்ட் இருக்குது, நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஹனி வந்து ஃபில் பண்ணிவிட்டு அடியில் டார்ச் அடிச்சோன்னா ஃபுல்லாக வந்துட்டு லைட் பாஸ் ஆகும். அந்த ஒரு டெஸ்ட்டுக்கு மூணுமே பார்த்துடலாம். இப்போ நம்ம டாகை வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான தேன். இதை நம்ம கட் பண்ணி நம்ம டாகு கொடுத்து பார்க்கலாம். இந்தா கருப்பு, இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய டாக் வந்து சாப்பிடல. ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டாக் வந்து தேனை ஸ்மெல் மட்டும் தான் பண்ணி பார்த்துச்சு, சாப்பிடவே இல்லை. ஆனால் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பிகிபிங் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட டாக் பார்த்துருக்கேன், அவன் வந்து தேன் கொடுத்து அதை வந்து சுத்தமான தேன் சாப்பிட்ருக்கு, நம்மளுடைய டாக் வந்து சாப்பிடல. ஸோ இப்போ லைட் டெஸ்ட்டுக்காக நம்ம வந்து பண்ணி பார்த்துருவோம். கிட்டே வந்துடுங்க, கட் பண்ணுறதுல காணும். ஸோ இந்த மாதிரி சுத்தமான தேன் கொஞ்சம் நம்ம ஒரு பாட்டிலிங் பண்ணி ஃபஸ்ட்டு. நம்புமா? ஆஹா, வேஸ்ட் பண்ணுறது. என்ன ரெண்டு தேன் கொடுக்கணும் உள்ளதை எடுத்துகிட்டோன்னா டைனிங் டேபிள் வந்துட்டு பெஞ்ச் மேலே. என்ன வாசனை? ஆமா, ஃபுல் பண்ணாத தெரியும். சின்ன பாட்டில் எடுத்துலாம் வச்சு சின்ன பாட்டில் காணும். ஆஹா, இது ஒரு பக்கத்து. இது பாலக்காட்டில் என்னமாங்க?
ஷேவிங் ஹனி வந்து இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது இது தீபாவளிக்கு நம்மளுடைய ஸ்வீட் செய்யறதுக்காக செய்யப்பட்ட சக்கரை பாக்கு, இதையும் ஃபில் பண்ணி லைட் டேஸ்ட் பண்ணிடலாம். இது வந்துட்டு சக்கரபாகு. அப்போ இதில் வந்துட்டு நம்ம பியூர் ஹனி ஃபில் பண்ணியிருக்கோம், இதில் வந்துட்டு சக்கரபாகு ஃபில் பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ண ஹனி இருக்குது, அதையும் டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த லைட் டெஸ்ட்டை வச்சு நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ண ஹனி நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது அதாவது கோம்பில் ஹனி ஹைவில் வந்து நம்ம புளிஞ்செடுத்தது, மேலே ஃபுல்லாக வேக்ஸ் இருக்குது, வேக்ஸோடு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரபாகு ஃபில் பண்ண பாட்டிலு. ஸோ இப்போ லைட்டை ஆஃப் பண்ணி செக் பண்ணிடலாம். எனக்கு சொன்ன ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா, லைட் வந்து இந்த மாதிரி வச்சு பாஸ் பண்ணோன்னா பியூர் ஹனி வச்சு டெஸ்ட் பண்ணலன்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ லைட் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரபாகுல ஃபுல்லாக பாஸ் ஆகுது. இந்த வேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த மகரந்த தூள்லாம் கலந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹாஃப், இது பாதி ஊரில் தான் லைட் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ண ஹனி பார்த்தீங்கன்னா பாதி தான் வந்துட்டு பாஸ் ஆகுது. ஸோ அதாவது சக்கரபாகுல ஃபுல்லாக பாஸ் ஆகுது. நம்ம அது இந்த தேன் மெழுகு இருக்கு இல்லைங்களா, அந்த மகரந்த தூளோட நம்ம லைட் பாஸ் பண்ணும்போது பாதி தான் போகுது. ஃபில்டர் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பாதி தான் போகுது. அப்போ வந்துட்டு சக்கரபாகுல ஃபுல்லாக பாஸ் ஆகுது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன இரும்புலாம் வந்துட்டு இந்த கச்சாயத்தை வந்து நான் உடச்சி போட்டேன், அது வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேன் மெழுகுலேருந்து அப்படியே தேனை வந்து நான் புளிஞ்சு விட்றேன். எறும்பு சாப்பிடுதுன்னு பார்ப்போம். ஸோ சுத்தமான தேனை வந்து எறும்பு சாப்பிடாதுன்னு சொல்கிறாங்க, எறும்பும் டாகும் வந்துட்டு சாப்பிடாதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய டாகு வந்துட்டு அதை வந்து சாப்பிடல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து தேன் இந்த மாதிரி ஆடையோடையே கொடுத்தாரு, பிடிங்கிட்டு போய் சாப்பிட்டதையும் பார்த்துருக்கேன். ஸோ அதை எந்தளவுக்கு வந்து நம்ம அதை உண்மைன்னு தெரியல. இங்கே இப்போ விட்ட உடனே ஒரு எறும்பு மட்டும் இப்போது வந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்கு, பார்த்தா தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம்னா மற்ற எறும்பும் சேர்ந்து சாப்பிடுதா அப்படிங்கிற பார்த்தலாம். இங்கே மேலே வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. இங்கேயும் வந்துட்டு தேன் ஒரு ட்ராப் விட்டேன். இந்த இடத்துல வந்து இன்னும் எதுவுமே வந்து சாப்பிடல. ஆனால் இங்கே எறும்புக்கிட்டே விட்டேன். அந்த எறும்பு இப்போ பாருங்கள் ரெண்டு வந்துருச்சு, அந்தண்ட ஒரு எறும்பு இருக்குது, இந்தண்டு இருக்குது, எறும்பு இருக்குது, வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நானுமே ஹனி ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப நிறைய தடவை பார்த்துருக்கேன். இந்த டைல்ஸ் மேலே இருக்க ஹனி வந்துட்டு ஃபுல்லாக ரவுண்டு கட்டி தேனி, அதாவது எறும்பு வந்து தேன் சாப்பிட்றது நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஸோ அப்போ தேனை வந்து பியூராங்கிறது கண்டுபிடிக்கிறது லேபு, இன்னொன்று நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தா மட்டும் தான் தெரியும். இந்த எறும்புலாம் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. நம்ம இப்போது இந்த ஹார்வெஸ்ட் பண்ண ஹனி வந்து நம்ம பாட்டில் பண்ணி வச்சுருக்கோம்லையே, அதை வந்து ஒரு 2-3 ட்ராப் கீழே விடுவோம். அதுக்கு வந்து சாப்பிடுதா இல்லையுன்னு பார்க்கலாம். தேனி வெளியே வர மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. ஸோ இங்கே ஒரு ட்ராப் விட்டுருக்கேன். ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு ட்ராப்பாக விட்டு பார்ப்போம், எறும்பு வந்து சாப்பிடுதா இல்லையுன்னு செக் பண்ணிடுவோம். அது போகிற பாதையில் தான் இந்த இப்போது ஹனி ட்ராப் விட்டுருக்கோம். எறும்பு வந்து அதை சாப்பிடுதல்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு எறும்பு கூட இன்ன வரலும் சாப்பிடல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம் சாப்பிடுதா இல்லையான்ட்டு. சக்கரபாகு விட்டு பார்த்துருவோமா?
இங்கே இதுக்குள்ள இது வந்துட்டு நம்ம தீபாவளிக்கு ஸ்வீட் சைடு செஞ்ச சக்கரை பாகு, இதுலேருந்து ஒரு ரெண்டு ட்ராப் போடுவோம்.